மன்னார் நகரிலிருந்து தெற்கே 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மீனவ கிராமமான முத்தரிப்புத்துறைக்குள் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 அளவில் புகுந்த கடற்படை சிப்பாயை மடக்கி பிடித்த மக்கள் நையப்படைத்து செங்கோல் மாதா தேவாலயத்தில் கட்டி வைத்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற கடற்படையினர் வானத்தை நோக்கி வேட்டுக்களை தீர்த்து மக்களை அச்சுறுத்தியும் அவர்களிடம் குறித்த கடற்படை சிப்பாயை ஒப்படைக்க மறுத்த கிராம மக்கள் போலீசார் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் வாக்குறுதிகளுக்கு அமைய சிலாபுத்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடும் ஆத்திரமடைந்துள்ள கடற்படையினர் முத்தரிப்புத்துறை கிராமத்தில் மேலதிக படையினரை குவித்தும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியும் பாதுகாப்பு கெடுபிடிகளை அதிகரித்துள்ளனர். இதனால் முத்தரிப்புத்துறை மக்கள் கடந்த செவ்வாய் இரவு முதல் கடும் அச்சத்தில் வாழ்ந்து வருவதுடன் வெளிநடமாட்டங்களையும் மட்டுப்படுத்தியுள்ளனர். அதேவேளை மீன்பிடி தொழிலுக்கும் செல்வதை தவிர்த்துக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் முத்தரிப்புத்துறை கிராமத்தில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலையை தணிக்கும் முகமாக நேற்றைய தினம் மாலை சமரச பேச்சொன்று முன்னெடுக்கப்பட்டது. வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் முத்தரிப்புத்துறை கிராம பங்கு தந்தை டெனி ஹாலிஸ்டஸ் உள்ளிட்ட அருத்தந்தையர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். எனினும் சிப்பாயை தாக்கியதாக போலீசாரால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள 11 பேரில் 6 பேர் சரணடைந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 5 பேரும் திங்கட்கிழமை மன்றில் முன்னிலையாக வேண்டும் என இதன்போது வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இதன்போது கடலுக்கு செல்லும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பாஸ் நடைமுறை தொடர்பிலும் மக்கள் சுட்டிக்காட்டிய போது கடற்படை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்னர் அருட்தந்தை அவர்களுக்கு தெரிவிப்பதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் இல்லாவிடனும் எதிர்காலங்களில் படகு வரி நடைமுறை தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் எனவும் பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெறக்கூடாது என வடமாகாண சபை உறுப்பினரான சட்டத்தரணி எஸ் பிரிமு சிராய்வா பிரதி போலீஸ் மா அதிபரை வலியுறுத்தியுள்ளார். எனினும் இன்னமும் மன்னார் முத்தரிப்புத்துறையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடற்படையினரின் வாகனங்கள் கிராமத்தை இரவு நேரங்களில் சுற்றி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளதுடன் தொடர்ச்சியாக நேற்று 3வது நாளாகவும் அயலவர்கள் அனைவரும் ஒன்றிணைத்தே தங்கியுள்ளதாகவும் கூறினார். அதிகாலையில் மக்கள் வீடுகளுக்கு சென்ற போதிலும் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாததால் தொடர்ந்து மக்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாக முத்தரிப்புத்துறை கிராம பங்கு தந்தை டெனி ஹாலிஸ்டஸ் IBC தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார். இதேவேளை நேற்றைய தினம் மாலை பதட்ட நிலையை தணிக்கும் நோக்கில் கிராமத்தவர்களும் கடற்படையினருக்கும் இடையில் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னரும் நிலைமை வளமைக்கு திரும்பவில்லை என்று கூறும் எமது செய்தியாளர், கடற்படையினர் தொடர்ந்தும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் முத்தரிப்புத்துறை கிராமத்தில் ஏராளமான படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார்.